மகாதேவி சர்வரட்சாக மகா இந்திர சுரூபத்தில் நம் வீட்டில் இருந்தால் சகல ஐச்சரியங்களும் நம்மை தேடி வரும். சகல தெய்வங்களுடையும் அனுகிரகித்து உண்டாகும். சகல தோஷங்களும் நம்மை விட்டு ஒழிஞ்சு போகும். மட்டுமல்ல, நமக்கு எதிராக வரப்பட்ட நம்மளோட சுகம் சாந்தி சந்தோஷம் சமர்த்தி எதுக்கு விட்டமாக வரப்பட்ட சகல மகாசக்திகளும் சுத்திர சக்திகளும் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய்விடும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. நம்ம ஹிந்து வேத சாஸ்திரத்தில் இருக்கப்பட்ட அபூர்வமாய ஒரு பொக்கிஷம் இது. இதை யூஸ் பண்ணுங்க. சும்மா கடையில இருந்து யந்திரம் வாங்கி வீட்டில் வச்சா தின்னால், 500 ரூபாய் கொடுத்து ஒரு யந்திரம் வாங்கி வீட்டில் வச்சா தின்னால், அதெல்லாம் கேவலங்க. புரிஞ்சுக்கோங்க, ஒரு யந்திரம் எப்படி பூஜை பண்ணணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது இல்லையா? அப்படி உள்ள பூஜை நடத்தி தர்றதா இருந்தால் தான் அதுக்கு பவர் இருக்கிறது. இந்த பகலாமுகி சர்வரட்சா கவச மகா இயந்திரம் வீட்டில் வச்சா தின்னால் அதுக்கும் சின்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் நித்தியான பண்ணியாச்சுனாலும் ரொம்ப நல்லது. அதனாலதான் இந்த யந்திரம் வந்து கண்ணாடி போட மாட்டோம். இப்ப உங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கல, 35 ஆச்சு. அதுக்கு அந்த மங்கல்ய சித்திக்காக இந்த யந்திரம் வீட்டுல வச்சு அந்த பொண்ணை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணா போதும். கடன் நிறைய இருக்கு, அந்த ரிணமோஜன மந்திரம் கொண்டு நீங்களே இதிலே அபிஷேகம் பண்ணுங்க. தனபாகிய சித்தி உண்டாகணும், ஆதிலட்சுமி மந்திரம் பண்ணி நீங்களே இதுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம், ஒரு காரியம், ஒரு அபீஷ்டம் சாதிக்க வேண்டும், சர்வாபீஷ்ட சித்தி மந்திரம் கொண்டு நீங்களே பூஜை பண்ணுங்க. இதெல்லாம் இது இந்த யந்திரம் வச்சு பண்ணினாலே நமக்கு கண்டிப்பாகவே அந்த அனுகிரகம் சித்திக்கும். இது அனுபவத்திலே இருந்து நான் சொல்றேன். அதுக்கு தான் ஆரம்பத்தில் அனுபவங்களை பற்றி உங்களுக்கு அந்த கதைகள் உங்களுக்கு சொன்னது, கதை அல்ல உண்மை. அப்போ இந்த யந்திரம் உங்களுக்கு தரும் பொழுது இதோடு சேர்ந்து அது எப்படி நீங்கள் அபிஷேகம் நைவேத்தியம் பண்ண வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்று ஒரு சீடியும், அதே மாதிரி இங்கே எந்தெந்த மந்திரம் ஜபம் பண்ணியிருக்கு, அந்த மந்திரங்கள் டெய்லி நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்பெஷலாகவே ஒரு காரிய சாத்தியம் உண்டாக வேண்டும்னு நீங்க நினைக்கிறதா இருந்தால் அது ஜபம் பண்ணுங்க. அது நீங்க ஜபம் பண்ணவில்லை என்றாலும் இந்த யந்திரத்தின் முன்னாடி இருந்து ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு அந்த அபிஷேகம் சாதிக்கத்தான் செய்யும். ஜெய் ஜெகத்மாதா தேவி பகலாமுகி.